நேற்று நடந்த எங்களுடைய அமைச்சரவை தீர்மானங்களாக எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே வியாபார விடயங்களை ஊக்குவிப்பது சம்பந்தமாக அதற்காக திருகோணமலை மாவட்டத்திலே என்கிரீன் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனிக்கு ஒரு சீஃபுட் அதாவது மீன் வள உற்பத்தியை விருத்தி செய்வதற்காக 6.59 ஹெக்டார்ஸ்கள் சீஃபுட் ப்ரொசஸிங் யூனிட் செய்வதற்காகவும் திருகோணமலை மாவட்டத்திலே எவர்கிரீன் வேலி ஃபார்ம் பிரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனிக்கு 4.469 ஹெக்டார்ஸ் கொண்ட ஒரு இடம் அதே போன்ற ஒரு ஃபார்ம் செய்வதற்காக அலோகேட் பண்ணப்பட்டது மாத்திரமல்ல திருகோணமலை மாவட்டத்திலே மீண்டும் ஒரு ஓர்கானிக் ஃபார்ம் செய்வதற்காக நாங்கள் 4 ஏக்கர்ஸ் காணிகளும் ஒரு ரூட்டையும் கொடுப்பதற்காக எங்களுடைய அமைச்சரவை வாரியம் அனுமதி வழங்கியிருக்கின்றது. அதே போன்று பட்டதாரி ஆசிரியர்கள் சம்பந்தமாக உடனடியாக நாங்கள் அமுலுக்கு வருமுகமாக வருகிற மாதத்தில் ஏறத்தாழ 355 பட்டதாரிகளை உடனடியாக வேலைக்கு அமர்த்துவதற்கும் அடுத்த அமர்த்துவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. முக்கியமான ஒரு விடயமாக முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான ஒரு கொடுப்பனவு குறைந்தபட்ச கொடுப்பனவாக நாங்கள் ஏறத்தாழ 3537 முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு மாதம் குறைந்த கொடுப்பனமாக 3000 ரூபாயை வழங்குவதற்கும் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் அதனுடைய நடவடிக்கைகளை எடுப்பதற்காக உடனடியாக கௌரவ கல்வி அமைச்சர்கள் அமைச்சர் அவர்கள் அதனுடைய நடவடிக்கையை எந்த வகையில் எடுக்கப்பட வேண்டும் என்பதை பற்றிய அந்த தீர்மானங்களை எடுக்க உள்ளார்கள். அதே நேரத்தில் அதே போன்று நாவலடியிலிருந்து சாம்பூர் கிராமத்திலே கடற்படை முகாம் வாயில் இருக்கின்ற 2 வரையிலான அந்த வீதியை பெரிய காப்பட்ட வீதியாக டோட்டலாக புனர் நிர்மாணம் செய்வதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அதில் 2.6 கிலோமீட்டர் விடயங்களும் மட்டக்களப்பு கரடியனாறு சேவைக்கால பயிற்சி நிலையத்தை விவசாய கல்லூரியாக தரமுயர்த்துவதற்கு இதனை நிவர்த்தி செய்வதற்காக மட்டக்களப்பு கரடியனாறு சேவைக்கால பயிற்சி நிலையத்தினை மத்திய அரசின் அனுமதியுடன் விவசாய கல்லூரியாக தரமுயர்த்தி விவசாய தொழிற்கட்சி நிகழ்ச்சி திட்டங்களை நடாத்துவதற்கு அமைச்சர் வாரியம் அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அது மாத்திரமல்ல திருக்கோயிலுள்ள எங்களுடைய வைத்தியசாலையை பேஸ் ஹாஸ்பிட்டலாக தரம் உயர்த்துவதற்கும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானத்தை உடனடியாக அமுலுக்கு கொண்டு வருவதற்குமாக அதே போன்று மூதூர் தல வைத்தியசாலையை தரம் உயர்த்துவதற்கும் கிண்ணியா தல வைத்தியசாலையை மூதூர் குச்சவேலி சாரி முச்சவே மூதூர் மூதூர் பி தரத்திலான தல வைத்தியசாலையை ஏ தரத்துக்கு தரம் உயர்த்துவதற்காகவும் குச்சவேலி பிரதேச வைத்தியசாலையை தரம் உயர்த்துவதற்காகவும் அட்டாரச்சேனை பிரதேச வைத்தியசாலை தரம் உயர்த்துவதற்காகவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று ஏற்கனவே கூறியது போன்று திருக்கோயில் வைத்தியசாலையை ஏற்கனவே எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தை உடனே அமலில் கொண்டு வந்து அந்த திருக்கோயில் பிரதேச வைத்தியசாலை பேஸ் ஹாஸ்பிட்டலாக தரம் உயர்த்துவதற்கும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று மத்திய அரசுடன் வழங்கப்பட்டிருக்கின்ற மூதூர் தல வைத்தியசாலைக்கு நோயாளர் பிரிவுக்கான கட்டடம் ஒன்றையும் வைத்திய உத்தியோகத்தர் விடுதி ஒன்றும் அமைக்கப்படுவது அது மத்திய அரசினுடைய நிதியுடனும் அதே போன்று கிண்ணியா தல வைத்தியசாலையில் வைத்திய உத்தியோகத்தர் விடுதி ஒன்றும் அமைக்கப்படுவதும் எங்களுடைய அமைச்சரவை தீர்மானமாக எடுக்கப்பட்டது மாத்திரமல்ல முக்கியமான விடயமாக 2015 பட்ஜெட்டுடன் எங்களுடைய ஒப்பிடுகின்ற போது ஏறத்தாழ ஒவ்வொரு துறைகளிலும் எங்களுடைய வைத்திய எங்களுடைய அலோகேஷன்ஸ் இன்று
ஆயிரத்தி ஒருநூற்றி தொண்ணூறு மில்லியன் ரூபாயிலிருந்து இன்று இந்த முறை ஏறத்தாழ 3762 மில்லியன் ரூபாவாகவும், அதே போன்று ஸ்பெஷல் ப்ரொஜெக்டுக்காக 969 மில்லியன் ரூபாக்களும் 2016 அலோகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது கடந்த கால போன வருஷத்தினுடைய பட்ஜெட்டுடன் ஒப்பிடுகின்ற போது ஒரு 3 மடங்குக்கு மேலாக இந்த முறை கிழக்கு மாகாணத்துக்கு பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது.